தளர்வுகள் இல்லா முழு ஊரடங்கை ஒரு வாரம் கட்டுப்பாடுடன் பின்பற்றி கொரோனா பரவல் சங்கிலியை உடைக்க மக்கள் ஒத்துழைக்க வேண்டுமென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றால் தினமும் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை பீதியூட்டுவதாக உள்ளதால்தான் தளர்வுகள் இல்லா முழு ஊரடங்கு அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டதாக கூறியுள்ளார் எனவே அரசின் உத்தரவுகளை மதித்து கொரோனாவை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் யாரிடமிருந்தும் பெறவும் மாட்டேன் என்ற உறுதியை பொதுமக்கள் ஏற்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் கொரோனா தானாக பரவுவதில்லை மனிதர்களின் வெளி நடமாட்டமே தொற்று பரவலுக்கு காரணம் என்பதை உணர்ந்து அனைவரும் வீட்டுக்கு உள்ளேயே இருக்கும்படி கெஞ்சி கேட்டுக் கொள்வதாக அவர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார் முழு ஊரடங்குங்கிறது கசப்பு மருந்துதான் ஆனாலும் மக்கள் அது அருந்தியே ஆகணும் அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறங்கிறது உண்மைதான் அதனால தான் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்பட்டிருக்கு சிறு குறு நிறுவனங்களுக்கும் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆட்டோ டாக்ஸி உரிமையாளர்களுக்கும் சில அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கு இப்போ அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு மட்டும் முழுமையாக மக்கள் எல்லோருமே பின்பற்றினால் கொரோனா பரவலுங்கிறது உறுதியாக கட்டுக்குள்ள வந்துடும் பரவுறதுக்கான சங்கிலியை உடைச்சிட்டா அதை முற்றிலுமாக ஒழிச்சிடலாம் எனவே தான் நாட்டு மக்கள் எல்லோரையும் கெஞ்சு கேட்கிறேன் அரசின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க கொரோனாவை வெல்ல தடுப்பூசியே சிறந்த ஆயுதம் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்னும் சில வாரங்களில் கொரோனா முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு புத்துணர்வு பெற்ற கல்வி தொழில் உள்கட்டமைப்பு வளர்ச்சி பெற்ற தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற பெரும் பொறுப்பை அரசு முன்னெடுத்துள்ளதாக கூறியுள்ளார் எனவே இந்த ஒரு வார ஊரடங்கை அனைவரும் கட்டுப்பாட்டு உணர்வுடன் பின்பற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் பெற்ற தமிழகத்தை நாம் அமைச்சாகணும் மீண்டும் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி உள்கட்டமைப்பு வளர்ச்சி இதையெல்லாம் நாம் பெற்றாகணும் பள்ளி கல்லூரிகள் புதுப்பொழிவு பெற்றாகணும் மக்கள் மனசில் பூரிப்பு மலர்ந்தாகணும் இவையெல்லாம் இன்னும் சில வாரங்களில் உருவாக இந்த ஒரு வார ஊரடங்கை கட்டுப்பாட்டு உணர்ச்சியோட நாட்டு மக்கள் எல்லோரும் பின்பற்றணும்னு கேட்டுக்கிறேன் நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லை உங்களுடைய சகோதரனா உங்களில் ஒருத்தனாக கேட்டுக்கிறேன் முகக்கவசத்தை முழுமையாக அணியுங்க தமிழ்நாட்டில் கொரோனாவை கட்டுப்படுத்துவது தொற்று பாதித்தவர்களை காப்பது என்ற இருபெரும் நோக்கங்களுடன் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக ஸ்டாலின் கூறியுள்ளார் கொரோனாவை தடுக்க பொதுமக்கள் நோய் எதிர்ப்புள்ள பழங்கள் உணவுகளை உண்ண வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதிய அரசு பதவியேற்று இரண்டே வாரங்கள் முடிந்துள்ள நிலையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக ஸ்டாலின் கூறியுள்ளாா் ஊரடங்கால் அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளதையும் தொழில் துறையினருக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்